வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய தெய்வீக சிந்தனை, சிவராத்திரி, மகா சிவராத்திரி. சிவனுடைய முழு கவனம், முழு பார்வை, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு மனிதனை பாவத்தை போக்கக்கூடிய அற்புதமான நாள். எவ்வளோ பிரச்சனை இருக்கும், எவ்வளோ விஷயங்கள் இருக்கும், அந்த பாவம் அப்படிங்கிற பார்த்தீங்களா, அவங்களை கூட எல்லா விஷயங்களும் நோக வைக்கும். நோவும் அதை சொல்லுவாங்க, நோவும் பாவம், எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். அப்போது இந்த சிவராத்திரி, அதாவது எல்லா சிவராத்திரியும் இந்த பரிகாரம் சொல்லப்போகக்கூடிய பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா, பரிகாரம் கிடையாது, பூஜை முறை. ஏத பரிகாரம் கேட்கணும்னு வச்சுங்களேன், அது இந்த சங்கல்பத்துக்கு அது பரிகாரங்கிற பேருங்கிறதுனால சொல்கிறோம். எல்லா சிவராத்திரிக்குமே இது பொருந்தும். ஆனால் இந்த மாசி மாதத்தில் வந்து பார்த்தீங்களா, மகா சிவராத்திரி, அதுதான் அற்புதமான ஒரு நாள். இதில் ஒரு சூட்சமமான ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் வில்வ மாலையை அணிவித்து, முக்கியமான அந்த தருணத்தில், அந்த டைம், அந்த 11:30 ஒரு மணி இருக்குது பார்த்தீங்களா, அதான் சூப்பர். சிவனுடைய அவனுடைய கண், அதாவது சிவன் கண் அவன் கண் சிறந்தால் சிவனும் அவனும் அப்படின்றவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு சித்தர்கள், அந்த நேரத்தில் யமனும் தள்ளி நீக்கும், அதாவது வரக்கூடிய சாவையும் தள்ளி வைக்கக்கூடிய அந்த ரொம்ப நாள் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க இல்லையா, அவங்களாம் அந்த ராத்திரியில் ரொம்ப ரொம்ப யாருக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கோ அவங்கள நினைத்து நம்ம வேண்டிக் கொள்ளலாம். ரொம்ப நேரமாக, ரொம்ப நாளாக சில பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் போக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். சிவநாமத்தை தெரிவித்து கொண்டே சொல்லிக்கிட்டே இருந்தோம்னாலே போதும். இந்த 11:30 இந்த ஒரு மணி இருக்கு எடுத்தீங்களா, அங்கே தான் ரொம்ப ஸ்பெஷலான நாள். சிவன் நம்ம டைரெக்டாக பார்க்கக்கூடிய ஒரு நாள், நம்மளை கூர்ந்து கவனிக்கக்கூடிய அற்புதமான நேரம், இதான் சூட்சம நேரம். அதை வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா 11:36 அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம அக்யூரேட்டெலாம் உட்கார முடியாது. அதனால 11:00 அப்படிங்கிறத வந்து நம்ம அப்படியே மத்திய மணி நேரமாக வச்சுக்கலாம், சரிங்களா. ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து சிவபெருமானுக்கு வில்வ மாலை, வீடாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா சிவன் ஃபோட்டோ லிங்கம் வச்சு வில்வ மாலை. அந்த வில்வ மாலையை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்வத்தை வாங்கிக்கணும், வாங்கி நம்ம பூ மாதிரியே கட்டிக்கோங்க. கீழே வந்து பார்த்திங்க குஞ்சம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 மிளகு என்ன பண்ணுறோம், ஒரு துணியில் வச்சு அழகாக அப்படி முடிச்சு போட்டு குஞ்சம் மாதிரி கட்டிடுங்க. 12 இல்லாட்டா 108 மிளகு கூட கட்டலாம், சரிங்களா. இப்படி கட்டி நம்ம சிவபெருமானுக்கு சாத்தும் பொழுது அங்கே அர்ப்பணிக்கும் நாள் அப்படின்னு சொல்லுவோம். அர்ப்பணம்னா நம்ம முழு கவனத்தையும் சரணாகதியோடு செய்யக்கூடிய அற்புதமான நாள் தான் சிவராத்திரி. அப்போது நைட்டு ஃபுல்லாக நம்ம கண்மொழிக்கணுங்கிறதுக்காக படம் பார்த்து நம்ம டைம் பாஸ் பண்ணக்கூடாது, சிவனை சரணாகதியாக அடைய வேண்டும். அது கோயிலில் இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி, சிவனை ஓம் நமச்சிவாய சொல்லலாம், ஓம் சொல்லலாம், சூரிய காயத்ரி சொல்லலாம், இப்படி எது வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நைட்டு முழுக்க நம்ம சிவனையே நினைத்து கொண்டு நம்ம அப்படியே அந்த பொழுதை கழித்தோம் என்றால் வரும் காலங்கள் நமக்கு சிறப்பாக அமையும். பாவ மூட்டை, இந்த தூசி இருக்கல உடம்புல எல்லாம் ஊற்றிருக்கு பார்த்தீங்களா, பாவ மூட்டை, நெகட்டிவிட்டி, அது எல்லாத்தையும் அப்படி தட்டி போ அப்படின்னு விளையாட்டக்கூடிய அந்த தருணம் தான் சிவராத்திரி, மகா சிவராத்திரி. மாசி மாதத்தில் வரக்கூடிய அற்புதமான ஒரு நாள், இதுக்கு தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்பேற்பட்ட சூழ்நிலை, ஏதோ துன்பம் துளைத்து கொண்டிருக்கும், குலைத்து கொண்டிருக்கும் குடும்பத்தை, வியாதிகளாக இருக்கலாம், பணப்பிரச்சனையாக இருக்கலாம், இந்த தடை இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் உடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் சிவனுடைய நேரடி பார்வை. இந்த 11:00 இருக்குது பார்த்தீங்களா, அற்புதமான அந்த நேரத்தை மிஸ் பண்ணவே கூடாது. ஃபுல்லாக நீங்கள் சிவனையே நினச்சிக்கிட்டு இருங்க, சரணாகதியாக. இது அற்புதமான நாள். கோயிலில் இருந்துச்சுன்னா, கோயில் இருந்துச்சுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா வன்னி மரம் இருக்கும் சிவன் கோயிலெல்லாம. இந்த வன்னி மரத்தை தொட்டு அன்னைக்கு வணங்குங்க, ரொம்ப சிறப்பானது. வன்னி மரத்தை சுற்றி வந்தாலும் சரி, தொட்டு வணங்கினாலும் சரி, ரொம்பவும் சிறப்பு அந்த சிவராத்திரி அன்று, சரிங்களா. ஒவ்வொரு சிவராத்திரி அன்றைக்கும் பண்ணலாம், மகா சிவராத்திரி பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி வீட்டில் இருந்தீங்கன்னா சிவன் படத்தை அவள் காலில் போதிச்சு நம்ம அந்த மாலையை அணிவிக்க வேண்டும். அந்த மாலைங்கிறதா அந்த வெல்வ மாலை, அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 108 இல்லைன்னா 12 கட்டலாம், சரிங்களா. கட்டி நம்ம மனதார வேண்டும் பொழுது முழு பூர்த்தி ஆகும். அடுத்த நாள் அந்த மாலை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதை காய வச்சு அந்த இலையெல்லாம் காஞ்ச பிறகு அந்த பவுடர் ஆக்கணும், வீத்து மிளகோடு அப்படியே பொடி பண்ணி வச்சுருங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமான சிட்டிக்கு எடுக்க, நோய் தீரும் காயா தேயா பருவமும் சேயா உருவமும் இந்த நோய் தீர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அற்புதமான நோய் மட்டும் கிடையாது, நம்ம தடங்கள் கூட நோய் தான், மனசு சங்கடப்பட்ட அதுவும் நோய் தான். அதனால இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு வில்வ மாலையை நம்ம வீட்டில் உள்ள சிவலிங்கமாக இருக்கட்டும், சிவன் ஃபோட்டோவாக இருக்கட்டும், கோவிலாக இருக்கட்டும், நம்ம போட்டு வாங்கிட்டு வந்துட்டோம்னாலும் சரி, இல்லை வீட்டில் நம்ம போட்டு ஓம் நமச்சிவாய இல்லைன்னா ஓம் சொல்லி சொல்லி ஓம் நாமத்தை, சிவன் நாமத்தை சிவனையே நினைத்து கொண்டு உருகி அவங்கள்ட்ட நம்ம சரணம், நம்ம பிரச்சனைகளை சொல்லிட்டு வேண்டுதல் வைத்து கொண்டால் போதுமான விஷயம்தான். அப்போ அடுத்த நாள் என்ன சிவன் ராத்திரி முடிஞ்சது இல்லையா, அடுத்த நாள் வில்வ மாலை காய வச்சு அது இந்த மிளகோடு இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே பொடி பண்ணி வச்சுருங்க. அதை வந்து நமக்கு நோய் வாய்ப்பட்ட காலங்களாலும் சரி, இல்லை நார்மலாகவே ஒரு செட்டிகை வாயில் போட்டுட்டு வந்தோம்னு கேட்டிங்கன்னா, அவருடைய அருள்பட்ட, அவர் பண்பட்ட, அவர் கைப்பட்ட, ஆசீர்வதிக்கப்பட்ட அனைத்து சக்திகளும் அந்த வில்வத்தில் பொருந்திருக்கும், அங்கே அமைந்திருக்கும். நம்ம பொடியாக்கி
நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கலாம், மற்றவங்களுக்கும் மருந்தாகவும் கொடுக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த மாலையாக மாறும் இந்த வில்வ வழிபாடு. அப்போது நம்ம நார்மலாகவே நம்ம இந்த நேரத்தில் அந்த 11:00 to 1 நம்ம சிவநாமத்தை கரெக்டாக உட்கார்ந்து சரணாகதியோடு முடித்து அவங்கள நினைத்து வேண்டினால் போதும், அவங்களுக்கு கேட்கணும் கூட தேவையில்லை. நம்மளுடைய சிவனை நினைத்தாலே போதும், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் அப்படியே கிராஸ்புக்கு மாதிரி எடுத்து அதுக்கு ஒரு தீர்வையும் தீர்ப்பையும் கொடுத்து விடுவார்கள் சிவன் அன்று. அதனால் தான் மிகவும் முக்கியமான நாள். நம்ம எப்போதும் போல நம்ம சிவனை வச்சு வழிபட்டு விபூதி இந்த குங்குமம் இதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் விபூதி பற்றி எப்போதும் சாமி கும்பிட்ற மாதிரியே கும்பிட்டுட்டு இந்த 11:00 to 1 சிறப்பான நேரம், அது நம்மளுடைய பொறுப்பான நேரம், அந்த நேரத்தில் கவனத்தை சிறதுபடாமல் சிதறப்படாமல் அப்படியே உட்கார்ந்து வேண்டி அந்த வில்வ மாலை பிளஸ் அந்த சூழ்நிலை சுச்சம் அந்த மிளகோடு சேர்த்து கட்டுவோம் இல்லையா, செய்து பாருங்கள், மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் என்பதை அந்த காலத்திலே செஞ்சுருக்காங்க, இந்த காலத்திலையும் செய்வோம், தொண்டு தொட்டு கொண்டு போயிட்டே இருப்போம். அதுக்குதான் இந்த பதிவு முக்கியமாக சொல்லப்படுகிறது. இந்த பரிகாரத்தை மட்டும் செய்தோம்னா, இந்த வழிபாடு செய்தோம் என்றால், இந்த சங்கல்பத்தை செய்தோம் என்றால், வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்பத்தையும் உடைத்து கொண்டு நமக்கு சிவன் கண் அவன் கண்ணாக வந்து நமக்குள் பதியும். அந்த பாவ மூட்டை டஸ்ட் இருக்கல, அன்னைக்கு தான் நம்மளுடைய பாவங்கள்லாம் தீர்க்கும் நாள், குறை தீர்க்கும் நாள்னு வச்சுக்கலாம். அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள், தவறை விட்டுற வேண்டாம். செய்து நலம் பெறுங்கள், நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.